ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 1.8 டுவெல்த் மேத்ஸ் பார்த்துட்டுருக்குறோம். கொஸ்டின் நம்பர் 24. ஹியர் யூ ஆர் கிவன் மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் பி. 4B அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல வந்து 4B இருக்கு. பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ த கிவன் கண்டிஷன் இஸ் பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. பி என்பது ஏயின் நேர்மாறு அணியில் எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்கு கொடுக்கப்பட்டது பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. எப்போவுமே இந்த ஈஸ்னு வருது இல்லையா மேத்ஸில், எப்போவுமே ஈஸ் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன போட்டுக்குவோம், ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ பி ஈக்குவல் டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த ஈஸுக்கு நம்ம ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். பி இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ போஸ்ட் மல்டிப்ளை பை ஏ. ஏவால் இருபுறமும் நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ போஸ்ட் மல்டிப்ளைனா என்ன சொன்னேன் நான், இந்த பக்கம் வரணும். பி இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே ஏ போடணும் இந்த சைடு, அந்த இந்த இதுக்கு ஆர்எஸ்எஸ் சைடு, இதுக்கு ஆர்எஸ்எஸ் சைடில் போடணும். ஏ இன்வர்ஸ் ஏ இஸ் நத்திங் பட் வாட் ஐ, இது நமக்கு ஏற்கனவே தெரியும். கொஸ்டினில் நமக்கு 4B அப்படின்னு இருக்கிறனால ரெண்டு பக்கம் 4 மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ 4B ஏ ஈக்குவல் டு 4i. இந்த 4B பதிலாக யூ கேன் ரைட் திஸ் ஒன். ஸோ ஃபோர் இன்ஸ்டெட் ஆஃப் 4B வாட் யூ ரைட். ஸோ ஈக்குவல் டு 4A இல்லை 4i அப்படின்னு சொல்லி எழுதிக்க. ஸோ 4Bங்கிறது என்ன, 3 1 -1 1 3x -1 1 3. தென் ஏ இஸ் வாட், 2 -1 1, தென் -1 2 -1, தென் 1 -1 2. இதை விட இன்னும் கொஞ்சம் விரிவாகிட்ட ஈஸியாக இருக்கும். இது அந்த ஆப்ஷன் மட்டும் இங்கே எழுதிக்கலாம், 2 4 3 1 இல்லையா. இதை நான் அழிச்சிடுறேன். ஸோ இதை நான் அழிச்சிட்டேன். இதில் இப்போ நம்ம எப்படி எப்படி ஈக்கோ இங்கே இது எப்படி இருந்தது, 4i இருந்தது இல்லையா. 4i என்ன இது, இது யூனிட் மேட்ரிக்ஸ், அதில் வந்து 4 வந்து உள்ள எழுதிக்கிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டோ ஃபஸ்ட் காலம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ நம்ம இதை கூட எடுத்துக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டோ தேர்ட் காலம் மட்டும் நீ எடுத்துக்க. ஃபஸ்ட்டோ தேர்ட் காலம் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டோ தேர்டு காலம் யூ ஆர் டேக்கிங். அப்போது ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட் இந்த இடத்துல -2, தென் -f, தென் +3, கரெக்டா. ஃபஸ்ட் எலிமெண்ட் ஃபஸ்ட் எலிமெண்ட், தென் செகண்ட் எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டும், தென் தேர்ட் எலிமெண்ட்டு தேர்ட் மட்டும், 1 × 3, தென் -x, தென் -2 ஈக்குவல் டு. இந்த இடத்துல ஃபஸ்ட்டோ தேர்ட் காலம் இதெல்லாம் எடுக்கிறோம்னா இதில் இதில் இதுதான் நம்ம ஈக்குவல் பண்ணுவோம். நடுவில் ஈக்குவல் டுன்னு வர்றப்போ இந்த கரஸ்பாண்டிங்காக என்ன வருதோ அதை ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, -2 +x +3 ஈக்குவல் டு 0. தேர் ஃபோர் x+1 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஈக்குவல் டு +1 வரும் ஆன்சரு, அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். சாரி, இங்கே -x இருக்கு, நான் என்ன எழுதிட்டேன், +x அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். அப்போ கரெக்டாக வரும். ஸோ -x ஈக்குவல் டு -1, ஸோ விச் இம்ப்ளைஸ் x ஈக்குவல் டு 1. தேர் ஃபோர் ஆப்ஷன் 4 1 வந்ததில்ல, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர் தான்.